ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்மி இன்றைக்கி நாகர்கோவில் சைடில் ஃபேமஸான நாரங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த கூட்டு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு பழுத்த நாரங்காய் எடுத்துருக்கிறேன் அந்த நாரங்காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பதினைந்து சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு இந்த நாரங்காய் கூட சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் ஒன்றரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா வெந்தயத்தூள் காயத்தூள் ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த நாரங்காய் கூட்டை நல்லெண்ணெயில் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க புளி நிறைய சேர்க்கக்கூடாது ஏற்கனவே நாரங்காயில் புளிப்பு இருக்கும் அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு அந்த நாரங்காய் மூழ்கி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிந்ததும் கறிவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நாரங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில் வேக வைக்கணும் இந்த நாரங்காய் கோட்டு நார்கோல் சைடில் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்புறமா ஓணம் விஷு இந்த மாதிரி பண்டிகைகளுக்கும் இந்த நாரங்காய் போட்டு கண்டிப்பாக வைப்பாங்க ஊரில் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாரங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் எங்களுக்கு இங்கே உள்ள அந்த நாரங்காய் கசக்காது அந்த மாதிரி கசப்பு சுவையோடு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதாவது சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சீனி சேர்க்கக்கூடாது சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கசப்பு ரொம்ப தெரியாது இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி நாரங்காய் நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் நிறைய சேர்த்து செய்யும்போது இது கெட்டு போகாது ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளத்துடன்